பல்லு உடனே சபைக்கு போய் ஜோசியக்காரங்களை கூப்பிட்டு இந்த கனவுக்கு ஒரு முடிய கட்டலாம். யாரடா அங்க? உடனே ஜோசியக்காரர் விளக்கம் வேணும். என்ன கனவு மன்னா கூறுங்க. என் பல்லுகளாம் விழுந்து விழுந்து நான் பொக்கையாய் கனவு கண்டேன். ஓ அப்படியா மன்னா, இருங்கள் நான் ஓலை சுகுடியில் இருந்து உங்களுக்கு விளக்கம் அடைக்கிறேன். யாரடா அங்க? ஜோசியக்காரரை கூப்பிடுங்களா. வணக்கம் அண்ணா. என் பல்லெல்லாம் விழுது. நான் கனவிற்கு ஒரு விளக்கம் தண்டு குடித்திட்டேன் அண்ணா. அவன் அதை சொன்னதுனால்தானே மாட்டிக்கொண்டான். நம்ம அதே அப்படி தலையில்லாத சொன்னா. நீங்கள் உங்கள் சொந்த மந்தம் உங்கள் நண்பர்கள் எல்லா என்ன தெரியுதுன்னா, நம்ம சொல்ற விதத்துலதான் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையில இருந்து என்ன புரியுதுன்னா, நானும் அந்த ஜோசியரும் ஒரே விஷயத்தான் சொன்னோம். ஆனா அந்த ஜோசியருக்கு தண்டனை கொடுத்தாங்க, எனக்கு பொற்காசுகள் கொடுத்தாங்க. அது ஏன்னா அவரு நெகட்டிவா சொல்லி ராஜாவோட மனசை புண்படுத்திட்டாரு. நானே பாசிட்டிவா சொல்லி ராஜாவோட மனசை சந்தோஷப்படுத்தினேன். அதனாலதான் எனக்கு பொற்காசுகள் கிடைச்சது. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள பெல் பட்டன் அமுக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.